அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நாம் நம் பள்ளியினுடைய மாதாந்திர அறிக்கை, அதாவது எம்ஆர் என்று சொல்லக்கூடிய மாதாந்திர அறிக்கையை வந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வட்டார கல்வி அலுவலர் அலுவலகத்துக்கு தயார் செய்து அனுப்புவோம். அந்த எம்ஆர் வந்துட்டு நாம் எவ்வாறு எளிமையாக நம்மளுடைய இருக்கக்கூடிய டெஸ்க்டாப்பையோ அல்லது லேப்டாப்பையோ பயன்படுத்தி அதை ஒரு எக்ஸல் ஃபார்மேட் மூலமாக 5 நிமிடத்தில் எவ்வாறு தயார் செய்து பிரிண்ட் எடுத்து அலுவலகத்தில் ஒப்படைப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த எக்ஸல் ஃபார்மேட்டுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதாந்திர அறிக்கைக்கான எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் சில ஃபான்ட்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு கட்டக்கட்டமாக காட்டும், தமிழ் எழுத்துக்கள் வந்து கட்டக்கட்டமாக காட்டும். ஸோ நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்க் 2 கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபான்ட் 1 ஃபான்ட் 2 இருக்கும். இந்த 2 லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்கள் நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அந்த 2 ஃபான்ட்டையும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வந்து முழுமையாக காட்டும். அதை இன்ஸ்டால் பண்ணலைன்னா உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் சில இடங்களில் வேறு கட்டங்கட்டமாகவோ அல்லது வேறு வடிவத்திலேயோ காட்டும். ஸோ அந்த ஃபான்ட் 2 ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தமிழ் டைப்பிங் தெரியும் அப்படின்னீங்கன்னா தமிழ் டைப் சில டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அழகி சாஃப்ட்வேர் பயன்படுத்துவாங்க, சிலர் வந்து என்கச்சம் ரைட்டர் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அது ஆல்ரெடி உங்களுக்கு பண்ண தெரியும்னா அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தமிழில் இதுவரையும் டைப் பண்ண தெரியாது அப்படின்னா என்கச்சம் ரைட்டர் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் இங்கே கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கீழே கொடுத்துருக்கேன், Alt+2 அப்படிங்கிற பட்டனை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மேலே போயிட்டு இந்த ஃபாண்ட் செட்டப்பில் நிர்மலா யூஏ அப்படிங்கிற ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய பள்ளியின் பெயர், உங்களுடைய மாவட்டம், ஒன்றியம், இது எல்லாமே தமிழில் டைப் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? மற்ற இடங்களில் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் கீழே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எழுதக்கூடிய மாணவர் துவக்கத்தில் உள்ளவர்கள் சேர்க்கை நீக்கல், இதில் வந்து நீங்கள் இந்த ஏரியாவை மட்டும் என்டர் பண்ணால் போதும், டோட்டல்லாம் அதுவே போட்டுக்கும். அதே போல் கேஸ்ட் வைஸ் போகிறதும் நீங்கள் மெனுவில் என்டர் பண்ணிக்கலாம். அதே போல் விலையில்லா பொருட்களுக்கான டீட்டெயில்ஸையும் இந்த பக்கம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 0 போட்டுக்கலாம். இது நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து தமிழ் இதை வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு மட்டும், நீங்கள் அடுத்தடுத்த மாதங்கள் வந்து இதை முழுமையாக கையால் எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. அழகாக சின்ன சின்ன சேஞ்சஸ், அந்த மேலே மாதத்தை மாற்ற வேண்டியது, கீழே என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதே போல் இது வந்து Sheet 1, Sheet 2 வந்து ஆசிரியர்கள் விவரங்கள் இருக்கும். இதுலேயும் நீங்கள் தமிழில் எளிமையாக ஒவ்வொரு ஆசிரியர் பெயரையும் மாற்றிக்கலாம். உங்கள் பள்ளியில் எத்தனை ஆசிரியர் இருக்காங்களோ அத்தனை ஆசிரியர்களுடைய பெயரை கொடுத்துட்டு தேவையில்லாத அந்த கலவுங்களை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட்டும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதே போல் எளிமையாக வந்து உங்களுடைய மாதாந்திர அறிக்கையை நீங்கள் வந்து 5 நிமிடத்தில் தயார் செஞ்சுக்கலாம். இதற்கான முழு விளக்கங்களும் கீழே கொடுத்துருக்கோம், அதை படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை பயன்படுத்தி நீங்கள் தயார் செய்துட்டு Ctrl+P கொடுத்தீங்கன்னா அதுவே பிரிண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. Ctrl+P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து உங்கள் பள்ளியில் இருக்க பிரிண்டர் வச்சு பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை பிரிண்டரில் காப்பி பண்ணி ஸ்டுடியோவில் அதாவது செராக்ஸ் சாரி கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? இதில் வந்து எளிமையாக 5 நிமிடத்தில் தயார் செய்ய முடியும். பயன்படுத்த உங்களுக்கு தேவை இருப்பினால் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். அதற்கான சொல்யூஷனை கண்டிப்பாக சொல்கிறோம். தேங்க்யூ.